அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1.21 சம் என்சிஆர்டியில் போகிறப்போ பார்க்குறோம். அது என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கண்டக்டிங் ஸ்பியர், ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ கிவன் எழுதுவோமா? கொடுத்ததை முதல் எழுதணும், அப்போ தான் நம்ம சமூக ஐடியா கிடைக்கும். ரேடியஸ், ரேடியஸ்னால் என்னது? கேபிட்டல் ஆர். 10 சென்டிமீட்டர், எவ்வளோ சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ என்ன வரும்? 10 × 10⁻²⁰ மீட்டர். ஸோ 10⁻¹ மீட்டர். ஓகே, ஹேஸ் அண்ட் அன்னோன் சார்ஜ், கியூ தெரியாத இருக்குது. அப்போ அதை தான் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். அப்போ 20 சென்டிமீட்டருங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். அப்போ அங்கே என்ன பண்ணோம்? ஸ்மால் ஆர், எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அது எப்படி எழுதலாம்? 20 × 10⁻². நான் தான் சொன்னேன் சென்டினா 10⁻². அப்போ என்ன வரும்? இது வந்து எப்படி எழுதலாம்? 2 × 10 எழுதலாமா? தப்பு இல்லை, சரி, இது கூடயா தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த பதட்டத்தில் நம்மளுக்கு இதாக இருக்கும். 2 × 10⁻¹ மீட்டர், இதுதான் ஸ்மாலர். அடுத்தது சென்டர் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 1.5 × 10³ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு? 1.5 × 10³ NC⁻¹. ஓகே, அப்போ என்ன கேட்குறான்? ரேடியலி இன்வர்டு. ரேடியலி இன்வெர்டினாவே சார்ஜ் என்ன வரும்? நெகட்டிவ். அவுட்வேர்டுனா பாசிட்டிவ், இன்வெர்டுனா நெகட்டிவ். இதை திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கே செலுப்பாயிடும். அப்போ ரேடியலி இன்வெர்டினாவே என்னது? சார்ஜ் நெகட்டிவ். ரைட், வாட் இஸ் த நெட் சார்ஜ் ஆன் த ஸ்பியர்? சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறோம். அதாவது Q = என்ன? Q = என்ன? நெட் சார்ஜ்னா என்ன? டோட்டல் சார்ஜ். ஓகே, இருக்கட்டும். என்ன கொடுத்துருக்கான்? E கொடுத்துருக்கா, R கொடுத்துருக்கா. நம்ம ஆன் த ஸ்பியர் கேட்கல, டிஸ்டன்ஸ் கேட்டுக்கா. அப்போ ரேடியஸை விட தாண்டி வந்துருச்சு டிஸ்டன்ஸ். ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் தான், ஆனால் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அப்போ இதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுகிறேன்? கொடுத்துருக்குறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அதை தானே எழுத முடியும். 1/4πε₀Q/r². ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும்? கியூவா? டேட்டாவெலாம் என்ட்ரு பண்ணாதீங்க, மொதல் ஃபார்முலாவாக நம்ம வசதிக்கு செட் பண்ணிக்குவோம். அப்போ Q = இங்கே π₁ கிராஸ் மல்டிப்ளேஷனா? Q = E⁴π₀R². ஓகேங்களா? இப்போ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாவை நம்ம ஒரு செட்டப் கொண்டு வர வரைக்கும் டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. சரி, 1/4πε₀க்கு என்ன வேல்யூ? 9 × 10⁻¹? ஓகே, இங்கே 1/4πε₀ இருக்கா? 4πε₀ இருக்கா? 4πε₀. இது ரெசிப்ரோக்கலாக இருந்தால் ஆன்சர் மேலே வருது, இது மேலே வந்து ஆன்சர் எதில் வரும்? ரெசிப்ரோக்கலில் தானே வரும். சரி, ஃபஸ்ட்டு E எழுதிடுவோம். E எவ்வளவு? 1.5 × 10³. 4πε₀ோட வேல்யூ என்னது? 1/9 × 10⁹. ஓகே, R². R எவ்வளவு? 2 × 10⁻¹. 10⁻¹. R² என்னது? ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? Q = 1.5, ஓகேங்களா, × 10³. இங்கே எழுதிடுவோமே, 9 × 10⁹ × 2 × 2 = 4. 10⁻²², 10⁻². என்ன பண்ணலாம்? 1.5 × 9 = 6 times. ஓகே, இது என்னது? 2 times, இது 3 times. அப்போ என்ன வரும்? 2/3 ஒன்று விட்டேங்க பாருங்கள், 2, இது 3. ஓகேங்களா? × பவர்லாம் எழுதுவோம். கீழே என்ன இருக்குது? 10⁹. இது முதல் மேலே எழுதிடுவோம். 10³. 10⁹ மேலே வந்தால் 10⁻¹. ஓகே, அடுத்தது 10⁻². சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 2/3 கசகசன். 2/3 × 10⁻¹ என்ன வரும்? −11. −11 8 போச்சுன்னா எவ்வளவு? −11 3 போச்சுன்னா எவ்வளவு? −8. 2/3 அடித்தா என்ன வரும்? 0.666 போயிட்டே இருக்கும். இது எப்படி எழுதலாம்? ஆன்சர் இங்கே எழுதிக்கலாமா? இடம் இல்லை. ரைட், இப்போ இது எப்படி எழுதலாம்? × 10⁻¹. இது எப்படி எழுதலாம்? 0.66னா என்ன பண்ணலாம்? 0.67 கூட எழுதலாம். 6 7 6 6 7 அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 6 இங்கேயும் 6 வந்துச்சுன்னா அதுக்கு மேலே 1 5 மேலே போனால் இங்கே ஒரு டிஜிட்டி சேர்த்துக்கலாம்ல. அப்போ 10⁻¹. இதை எப்படி எழுதலாம்? இங்கே ஒரு டிஜிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் 6.67 எழுதுமா? இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே என்ன பண்ணோம்? டிக்ரீஸ் பண்ணோம். அப்போ −9. −9 என்ன? நேனோவா? அப்போ ஆன்சர் என்னது? 6.67 nC³. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம எழுதிட்டோம். ஆனால் சார்ஜ் என்னது? நெகட்டிவ் இல்லை, அதனால் Q = −6.67 nC³. ஓகே, தேங்க்யூ.